ஹாய், வெல்கம் டு ஃபியூஷன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரீன் ப்ரான் குருமா. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்ல இப்ப பாத்திரலாம். ஸ்பைசஸ் இப்போ இதெல்லாம் அரைக்க வேண்டிய ஐட்டம். பெப்பர் ஒரு ஸ்பூனு, கிரீன் சில்லி அஞ்சு, ஜிஞ்சர் கார்லிக் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், கோகோனட் திருவி ஒரு கப் வச்சிருக்கேன், ஆனியன் வந்து நாலு, டொமேட்டோ ஒன்று, அப்புறம் வந்து சால்ட்டு, எண்ணெய், ப்ரான்ஸ் வந்து ஹாஃப் கேஜி. இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பேனில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போலாம் நம்ம வந்து இதை வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ பெப்பர் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய். நம்மளுக்கு இது காரமே பச்சை மிளகாவும் மிளகும் தான் வந்து நல்லா வதக்கி. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாலு வெங்காயம் சொல்லியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நம்ம இது வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா வதங்கட்டும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கிட்டோம், கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது திருவண்ண தேங்காய் ஒரு கப்பு, இது நல்லா வதக்கணும். ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினா போதும். இது நல்லா வதக்கிட்டு இப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக குறை குறைந்து இது கூட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எல்லாம் வதக்கி வச்சதை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் டர்மரிக் பவுடர் ரெண்டு டேபிள். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு கிரேவி மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கலர் மாறிடுச்சு பாருங்க, டர்மரிக் பவுடர் போட்டோன்னே. இது நம்ம என்ன வதக்கும் போது கிரீன் கலர் மாறிடும். இப்போ இந்த ரெண்டு ரொம்ப ஆயில் வேண்டாம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். இது எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷு, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து. ஸோ இந்த ஸ்பைசஸ்ல இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், சோம்பு. ஸோ உங்களுக்கு அந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணிக்கலாம்னு செஞ்சு பார்க்குறேன். இது நல்லா வந்து கறி சேர்த்துட்டு ஒரு டொமேட்டோ. ஹஸ்பண்ட்க்கும் என் சன்னுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இது இட்லி வித் ப்ரான் குருமா. ஸோ இது இட்லியோட சாப்பிடலாம், தோசையோட சாப்பிடலாம், ரைஸோட கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், எம்மையாக இருக்கும். தக்காளி நல்லா வதக்கிட்டோன்னே இந்த ப்ரான்ஸை வந்து இதில் போட்டுக்கலாம். வந்து நம்ம கொஞ்சம் டர்மரிக் போட்டு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 7 மினிட்ஸ் ப்ரான்ஸ் குக்கர் ஆயிடுச்சு நல்லா. இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பேட்டரை சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான். ஐயில் வச்சு ரெண்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதை வாட்டர் மிக்ஸ் பண்ணி இப்போ ரெண்டு கொதி வந்துடுச்சு நல்லா. பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் ப்ரான்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ப்ரான் கிரீன் குருமா ரெடி. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ சுவையான
ப்ரான் குருமா ரெடி. இது தோசை வச்சு சாப்பிடலாம், இட்லி வச்சு சாப்பிடலாம், ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க.